ஓபிஎஸ் அணியில் புதிதாக நியமிக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் சபதம் ஏற்றுக்கொண்டனர். இபிஎஸ் தனது ஆதரவு வட்டாரத்தை இழந்து வரும் நிலையில் ஓபிஎஸ்ஓ தென் மாவட்டத்தில் தேவர் குரு பூஜையில் முக்குளத்தோர் சமூகத்தை அரவணைத்து பலத்த கோட்டையை கட்டி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தங்கத்தில் தேவருக்கு கவசம் வழங்கியது போலவே அச்சு அசலாக ஓபிஎஸ் வெள்ளியில் கவசம் வழங்கி இபிஎஸ் அணிக்கு ஷாக் ட்விஸ்ட் கொடுத்துள்ளார். தென் மாவட்டத்தை கைப்பற்றியது போலவே எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக உள்ள சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்க துவங்கியிருக்கிறாராம் ஓபிஎஸ். சமீபத்தில் சென்னை வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளை நியமித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை நியமித்த ஓபிஎஸ் கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளாராம். அது மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க துவங்கி இருக்கிறார்களாம். இது இபிஎஸ் தரப்புக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளதாம். மேலும் பல மாவட்டங்களிலிருந்து பல முக்கிய புள்ளிகள் இபிஎஸ் உடன் இணைய துவங்கியுள்ளனர். சில பிரபலமான புள்ளிகளும் ஓபிஎஸ் உடன் இணைய போவதாக பேச்சுகள் கேட்க துவங்கியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே ஓபிஎஸ் அணியில் புதிதாக அறிவிக்கப்பட்ட தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எம் வி சதீஷ் தலைமையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் உறுதிமொழி ஏற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவரோடு முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டனர். இதை அறிந்து கொண்ட இபிஎஸ் ஆதரவில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் இபிஎஸ்ஐ சந்தித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்களாம். ஆனால் இபிஎஸ்ஓ தலைக்கு மேல் வெள்ளம் வந்துவிட்டது, நான் இதை பற்றி மேலிடத்தில் கூறிவிட்டேன், ஆனால் அவர்கள் உதவி செய்ய மறுத்துவிட்டனர், ஒன்றாக இணைந்து செல்லுங்கள், ஒற்றுமை குறித்து பேசுவது என்றால் எங்களை நாடுங்கள், இல்லை என்றால் இதை பற்றி எங்களிடம் பேச வேண்டாம் என கனத்த குரலில் சொல்லிவிட்டார்கள் என்று தனது ஆதரவாளர்களிடம் சற்று கவலையோடு பகிர்ந்து கொண்டாராம் இபிஎஸ்.